எஸ் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி போகணும். ஃபோன்பேயில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூலமாக எப்படி நம்ம வந்து மணி வந்து சென்ட் பண்ணுறது பற்றி வரும். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மணியில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டூ பேங்க் யூபிஐ ஐடி அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலமாக சென்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பை பேங்க் நேம் வந்து நம்மளோட பேங்க் நேமை வந்து சர்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணியிருப்பீங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொசீட் டு பேக்குள்ளே வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நிக் நேம் ஏதாச்சும் என்ட்ரு பண்ணிங்க. ப்ரொசீட் டு பே ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ரூபி வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 1 ரூபி வந்து என்ட்ரு பண்ணிட்டு பே ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். பே ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோன்பேக்கு வந்து பின் போட்டிருப்பேன், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அனுப்பியாச்சு. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பேயில் வந்து மணி வந்து அக்கௌண்ட் மூலமாக சென்ட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் நம்பர் மூலமாக பை எஸ்.